ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஷூட்டிங் ஸ்பாட்டில் கையும் களவுமாக மாட்டிக்கொண்ட மூமெண்ட்டுன்னு சொல்லிட்டு மலர் பண்ண ஒரு குறும்பான விஷயம் இப்போ பரவிட்டு இருக்கு சோசியல் மீடியாஸில். அதை நம்ம இங்கே பார்ப்போம். கூடவே வெற்றி வெளியிட்ட ஒரு வீடியோவையும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஈரமான ரோஜாவை சீரியலில் புகழ் ரோலில் நடிக்கிற சாம் இதை ஷேர் பண்ணி ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ கௌதம் மேனன் படத்தில் நம்ம புகழ் நடிச்சிட்டு இருந்தாலும் இருக்கலாம், அங்கே எடுக்கப்பட்ட ஃபோட்டோவாக கூட இது இருக்கும். கூடிய சீக்கிரமே இதை பற்றி புகழ் சோசியல் மீடியாஸில் அப்டேட் பண்ணுவார் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கப்பட்ட சில க்யூட்டான ஃபோட்டோஸ்லாம் மலர் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க, அதை தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். பா செம அழகாக இருக்காங்கன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு எந்த ஃபோட்டோ பிடிச்சது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரி, நம்ம ஸ்டார்டிங்கே பார்த்த மாதிரி கையும் களவுமாக மாட்டிக்கிற அளவுக்கு மலர் என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தோணும், அதை வர வீடியோவில் பார்க்கலாம். பிரசாதத்தை திருட்டுத்தனமாக சாப்பிடும் ஈரமான ரோஜாவை ஹீரோயின் மலர், அதுக்கு அந்த கையில் என்ன, அது என்னது, மூடியா, மூடியை வந்த வீடியோவை பார்த்தோம்னா ரேமா தான் எடுத்திருந்தாங்க. அவங்கள டேக் பண்ணி மலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பிரசாதம் சாப்பிட விடுறீங்களா அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம அகிலா இந்த ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணி வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் சவால்கள் வந்தாலும் அதெல்லாம் தைரியமாக ஃபேஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும், எதையும் பார்த்து பயந்து பின்வாங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்னதும் சரிதான். இதை பற்றின உங்கள் கருத்துக்களை கீழே சொல்லுங்கள். அடுத்து நம்ம வெற்றி பார்த்தோம்னா சூப்பராக தாளம் போட்டு பாட்டு பாடி இந்த வீடியோ வெளியிட்டிருக்காரு. இதில் நடக்கிறத நீங்களே பாருங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வெற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏ ஃபன் ஜாமிங் வித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. வந்தால் பாட்டு உங்களுக்கு பிடிச்சதா அப்படிங்கிறத கீழே சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.